நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் சிம்மிலராக இருக்கும்ல அப்படின்னு பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டுமே பார்க்கல மக்களே, யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. நிறையவே இருக்குது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நல்ல கேள்வி, லிஸ்டில் நிறைய ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ சீக்கிரமாக போகும். ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், பர்த்டே வந்தது அப்படின்னா. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மாதிரி ஓகே இது செலிப்ரேட் பண்ணுமா அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு தெரியல, பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதுலாம் பிடிக்காது. பர்த்டேவாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே பெருசாக அதை செலிப்ரேட் பண்ணி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரிலாம் பெருசாக நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஓகே தான், பட் எனக்கு தான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. உங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. உங்கள் அவார்ட்ஸ்க்கு நான் விஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸோ பெஸ்ட் விஷஸ். இதே மாதிரி நீங்கள் நிறையா அவார்ட்ஸ் வாங்கணும், கீப் கோயிங் அண்ட் கீப் ராக்கிங். ஸோ 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 ஹாப்பி ஃபார் யூ ப்ரோ. எஸ், எனக்கு வந்து சீக்கிரமாகவே முடிச்சுக்கலாம், ஏன்னா டிவியில் நிறைய படம்லாம் போடுவாங்க. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட பிஸி டேயில் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் என்கிட்ட நிறைய டிப்ஸ் வேறு கேட்குறீங்க க்வெஸ்சனில், நிஜமாக நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க. இங்கே பாருங்கள், இப்படியே தான் இருப்பேன் வீட்டில் இருக்கும் போது. நல்லா சாப்பிடுங்க, ஹெல்தியாக நிறைய தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. இது மூணு பண்ணாலே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பாய் பாய் அண்ட் ஹாப்பி பொங்கல், டேக் கேர்.